தமிழ் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டாக ஒரு படமாகவோ இல்லை ஒரு மியூசிக்கலாகவோ ஒரு சினிமாட்டோகிராஃபி வைஸோ ஒரு ஆக்டிங்காகவோ எல்லாத்துக்கும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம் என்னை இன்ஸ்பயர் பண்ண படம் வந்து தேவர் மகன். நான் இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டரை நான் வந்து பரதனை சொல்லுவேன். அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக்கல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். அந்த படத்தில் ஆக்டிங்காக இருக்கட்டும், பர்டிகுலராக வந்து ஸ்கிரிப்ட், அது அந்த ஐ கன்சிடர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்கிரிப்ட் எவர் ரிட்டன் இன் இந்தியன் சினிமா, ரிட்டன் பை கமல்ஹாசன். ஒரு பெரிய ஆச்சரியம், ஏன்னா அவர் அந்த அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஜோசப் கேம்பலுடைய ஹீரோஸ் ஜேர்னியை வந்து அப்படியே அதில் வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் ஜேர்னியும் தமிழ் படத்தில் ஒரே ஒரு படம் தான் எடுத்து நீங்கள் காட்டணும்னா அந்த அந்த படத்தில் அந்த சக்திவேல்ன்ற கேரக்டர், ஒரு ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கி ஆடிக்கிட்டு இறங்குறவன் கடைசியில் அந்த படம் முடியும் போது அந்த ஊரையே காப்பாற்றிட்டு மிகவும் அமைதியாக ஹம்பிளாகி அவன் வந்து ட்ரெயினில் ஏறி தன் தண்டனை நோக்கி போவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டர் இந்தியாவில் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு அதை யாருமே அதை ரேட் பண்ணவே இல்லை. அது வந்து ஒரு வர்த்தக சினிமாவாக அந்த அந்த படத்தை பார்த்துருக்கேன். அதுவும் எனக்கு எப்பொழுதுமே நான் ஒரு படம் எழுதும்போது வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஜேர்னியை நான் எப்பயுமே நான் திரும்பி திரும்பி பார்க்குற ஒரு எனக்கு ஒரு மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு கதையாக நான் பார்க்கிறேன்.